மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக தெய்வீக மணம் கமிழ நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினம் கோலாகலமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக இன்று காலை நடைபெற்றது. கோவில் மண்டபத்தில் வேத மந்திரங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமணம் நடைபெற்றபோது மீனாட்சியம்மன் கழுத்தில் சுந்தரேஸ்வர பெருமான் திருமாங்கிழித்தை அணிவித்தார். இதனை மண்டபத்தில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பக்தானாம் சதம் ஜீவ சரத சதம் சர்வ மங்கள மங்கள். திருக்கல்யாண வைபவத்தில் மீனாட்சியம்மன் கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறியதுமே அங்கு திரண்டிருந்த பெருந்திரளான பெண்களும் தங்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டனர். பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி மங்களம். மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை விரிவான முறையில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேரலை செய்தது. திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பில் பிரசாத பைகளும் விநியோகம் செய்யப்பட்டன.